உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இதுதான் இறைவார்த்தை சொல்வது. ஆனா நாங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த வார்த்தைக்கு நான் வந்து என்ன செய்யேன், நான் என்னையே அர்ப்பணித்திருக்கேன்னு சொல்றீங்க. உண்மையிலே நான் என்னுடைய பகைவர்களை அன்பு செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், நீங்க அதை விரும்புறீங்களோ இல்லையோ, நான் என்னுடைய மனசை அப்படியே நான் ஒரு அமைப்பில் வச்சுக்கிறேன், என் மைண்ட் அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை நான் பின்பற்ற வேண்டும். நான் விரும்புறானோ விரும்பலையோ, இறைவார்த்தை அப்படி சொல்லுவதனால அதை நான் அப்படியே பின்பற்றுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அர்ப்பணம் அல்லது நம்மை முழுமையாக கையளித்தல். நேற்று என்னுடைய வீட்டிலிருந்து நான் நேற்று மாலை 5:30 கிளம்புறேன் நாகர்கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. நாகர்கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பஸ்ல ஏறினதுனால நாகர்கோயிலுக்கு நான் வர முடிஞ்சது. வேற ஏதாவது பஸ்ல ஏறிந்தா எங்க போயிருப்பேன்? நான் நாகர்கோயிலுக்கு வந்திருப்பேனா வேற எங்கேயும் போயிருப்பேனா? அதே போல என்னுடைய மனம் அது சில நேரத்தில் அந்த அங்கெங்கே ஏதாவது இதில் அலையுது. இதில் எந்த ஒரு இலக்கை நோக்கி அது போகுதுன்னா, எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, துன்பமே ஏறக்கூடாது, எனக்கு வாழ்க்கையில் தொல்லையே இருக்கக்கூடாது, எனக்கு எந்தவித அசௌகரியமும் இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு எளிமையா இருக்கணும். அது கிடைப்பதற்காக எந்த பக்கமும் நான் திரும்புவேன். இது எனக்கு கிடைக்கும், இது கிடைச்சா போதும், ஒரு சௌகரியமான ஆடம்பரமான நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு எந்த பக்கமும் திரும்ப நான் தயார். அப்படி உள்ள இவருடைய மனசு கடவுளுடைய வார்த்தையில ஊன்றி இருக்குதா? நோ. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இரவு விழிப்பு ஜபத்தை முடிச்சுட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வந்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு கணவன் மனைவி என்ன அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கதா இருந்தது. அதனால அவர் கேட்டார், எல்லாரையும் அன்பு செய்யணும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கா? I said yes. அப்போ பிரதர் சொன்னாரு, ஆமா அப்படி தான் சொல்லியிருக்கு. Then that means am I supposed to love my cousin sister? அப்படினா என்னோட மாமா மகளை நான் லவ் பண்றேன்ப்பா, லவ் பண்ணலாமா? She is a widow. அவர் விதவை. Should I minister to her and help her because she has lost her husband? நான் அவளுக்கு அவளுடைய கணவர் அவளை இழந்ததுனால அவளுக்கு ஏதாவது பணிவிடை உதவி செய்யலாமா? So the wife was annoyed. இதை கேட்ட உடனே மனைவிக்கு பக்குன்னுச்சு. She said not that lady. அவள் முடியாது அப்படின்னா. What did you translate? They became all serious. What did you say? She said no, not that lady. நீங்க வேற யாரும் கல்யாணம் இதெல்லாம் சொல்லலாம், வேற அந்த பொண்ணு நீங்க என்ன செய்ய கூடாது, நேசிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா மனைவி. அந்த அம்மாவுக்கு கர்வம், அவங்களுக்கு ரொம்ப அகந்தை. என்ன சொல்லிருக்கு, யாரையும் எல்லாரையும் நேசிக்கணும், அவங்க எவ்வளவு குற்றம் செய்தாலும் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. She has done something, I should not also respond with the same. அவ ஒரு காரியம் ஏதோ நமக்கு செய்ததுக்காக அதே மாதிரி பதிலுக்கு நான் செய்ய முடியுமா அப்படினு கேட்டேன். I want to help her, she doesn't know Jesus. அவளுக்கு இயேசு தெரியாது, அதனால அவளுக்கு நான் உதவி செய்யணும்னு விரும்பறேன் அப்படினு சொன்னா. My wife said I got nothing to do with her and I'm not sending my husband there. அவ சொன்னா அதெல்லாம் முடியாது பிரதர், அவளுக்கு எந்த உதவியும் செய்ய கூடாது, என் வீட்டுக்காரர நாங்க அனுப்ப போறதே இல்ல அப்படினு சொன்னா. That wife was not like you all. உங்களை மாதிரி பட்டவங்க இல்லை, அந்த நீங்க ரொம்ப நல்லவங்க. அந்த பொம்பளை பற்றி தான் பேசுறேன், உங்களை பற்றி பேசல. ஐயோ உங்களை பார்த்தா நீங்கள போல அன்பு அப்படி ஒளியிட்டுல இருக்கு உங்கள்ல இருந்து.
பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் நாட் தி டெஸ்டிமனி ஆஃப் நாகர்கோயில். இது நாகர்கோயில்ல நடந்த ஒரு சாட்சியம் இல்ல. நாகர்கோயில் ஆல் லவிங் பீப்பிள். ஆ நாகர்கோயில் உள்ளவங்க ஐயோ பாசம் அப்படியே பொங்கி வழியுது. ஆமா லவ். I pick up the right word. Pastor. So I looked at the lady and I said, listen, you got such a zeal for Jesus. நான் அந்த அம்மா பார்த்து சொன்னேன், அம்மா உனக்கு இயேசுக்கு மேல எவ்வளவோ ஆர்வம் இருக்குது. And you say you love Jesus. நீ என்ன சொல்ற? இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படினு சொல்ற. And if you are not able to love that lady. ஆனா அந்த பொம்பளைய அன்பு செய்ய முடியலன்னா you don't love Jesus. நீ இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யறன்னு சொல்றது உண்மை இல்ல. The sister started to cry. அந்த அம்மா நீ அழ ஆரம்பிச்சு. Yeah, correct, correct. So she began to cry. அது அழ ஆரம்பிச்சு. And she said, don't you tell me to go and meet her now. You don't tell me to go and meet her now. தயவு செய்து இப்ப அவளை போய் நான் சந்திக்கணும்னு என்கிட்ட சொல்லிடாதீங்க. I said that's exactly what I'm telling you to do. ஆனா நான் அதை தான் உன்கிட்ட சொல்ல போறேன். இப்ப அவளை போய் சந்திக்கணும் அப்படினு சொல்லி. So the whole journey was absolutely silent. அதனால அப்புறம் யாரும் பேச்சு மூச்சு இல்லாமல் பேசிட்டே இருந்தேன். அவங்க அதுக்கு மேல அவங்க பேச விரும்பல. அதனால அமைதியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு வழக்கமாக ரயில்வே ஸ்டேஷன்ல போனா என்ன வழி அனுப்பி ஹலோ ஹாய் குட் பை அப்படின்லாம் சொல்லி வழி அனுப்புவதுக்கு ஆள் இருக்கும். அந்த அம்மா வந்திருந்து ஒண்ணுமே செய்யல, பேசாம நின்றுட்டு இருந்து ரொம்ப சோகம். ஆனா கணவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். The wife was sad. ஏன் அவ சோகமா இருக்கானே இவனுக்கு சந்தோஷமா? Why are they laughing? She was sad. அவ சோகமா இருந்தா. Praise God. Okay. Praise God. The next month I came. அப்புறம் நான் வந்தேன். And this lady looked at me and caught my hand. அப்புறம் அந்த பொண்ணு என் கையை பிடிச்சு சொன்னாங்க. And she shared this testimony. அப்புறம் அவங்களுடைய அந்த சாட்சியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்புறம் என்ன நடந்துங்கிறத அப்புறம் பின்னாலு நான் வீட்டுக்கு போன பிறகு என் கணவர்கிட்ட நான் பேசல. ஒரு ஒரு நாள் முழுவதும் அந்த மனுஷன் பேசவே இல்லை. ஒரு வாரம் கழிச்ச பிறகு என் கணவர் என்கிட்ட கேட்டாரு, அவளுக்கு வீட்டுக்கு போவோமா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா வரலன்னு கடிச்சேன். How come you know all the actions? Praise God. Praise God. And the husband kept quiet. அவர் பேசாம இருந்தார் எங்களை மாதிரி. And he told her. அவள்கிட்ட சொன்னார், If you love Jesus, உண்மையிலே நீ இயேசுவை அன்பு செய்தால், then be committed to God's word. உண்மை இறை வார்த்தைக்கு நீ உன்னையே கையளித்தால், make a decision to forgive her. அவளை மன்னிக்கிறதுக்கு முடிவு பண்ணுமா? Make that decision to love her. அவளை அன்பு செய்வதற்கு முடிவு செய். 3-4 days went by. 3-4 நாள் கடந்து போச்சு. He told his wife, shall we go? இனி போலாமா அம்மா அப்படினு கேட்டாரு. And the wife said, yes, we will go. சரி சரி போலாம் அப்படினு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. And they got into the car. ஒரு காருக்குள்ள ஏறினாங்க. It was 1 hour journey. அது 1 மணி நேரம் அவங்க பயணம் செய்து. In that 1 hour, there was not a word spoken to each other. 1 மணி நேரமும் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிடல. அவன் பார்க்குறாங்க, எட்டி பார்த்தா அம்மையாருடைய கண்களில் மலமலானி கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. So when he reached the destination, அங்கே போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த உடனே, he said, let's go back. நம்ம திரும்பி வருவோம், திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொன்னான். Because you are not yet prepared. நீ இன்னும் தயாராகல, அவளை மன்னிக்கிறதுக்கு தயாராகல. She said, no, I'm prepared. நான் தயாராகிச்சு அப்படின்னு சொன்னாவா. So they got inside the house. வீட்டுக்குள்ள போனாங்க. The cousin invited the husband. அந்த அம்மா அந்த கணவரை அது வரவேற்றது. And ignored the wife. மனைவி வரவேற்கல. She did not even welcome him. அவளை வெல்கே அவரே வரவேற்கல. But this time the wife was all prepared. ஆனா இந்த பெண்மணி இந்த மனைவி எல்லாம் தயாரா தான் இருந்தா. இதெல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லி அவளுக்கு தெரியும். No matter what she presents herself, she was prepared to love her. அவ எப்படி செயல்பட்டாலும் எப்படி நடந்துகிட்டாலும் இன்னைக்கு அவளை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க. So the husband began to speak to the cousin.
அந்த கணவர் அந்த அம்மாவோட பேச ஆரம்பிச்சார். For about 3 or 4 minutes about Jesus. மூணு அல்லது நாலு மணி நேரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த கணவர் அந்த சொந்தக்கார அந்த பெண்மணிக்கு பேசினார். She forgot the past. She forgot what the cousin had done right now. But she opened the mouth and continued with preaching about Jesus. இப்போ இந்த மனைவியும் அவள் கடந்த காலத்தில் என்னதெல்லாம் செய்தாலும் அத்தனையும் மறந்துட்டு இப்போ யாரை பற்றி பேச தொடங்கினாங்க? இயேசு கிறிஸ்து பற்றி பேசங்க தொடங்கினாங்க. She spoke for the next 1.5 hours. 1.5 மணி நேரம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த அம்மாவுக்கு போதிக்க தொடங்கினார். Whatever she was speaking. என்ன அவ பேச என்னெல்லாம் பேசினாங்கன்னா From the word of God. எல்லாம் இறை வார்த்தையிலிருந்து பேசினாங்க. That same word of God was challenging her to be committed to the word. எந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்ததோ அதே வார்த்தைகளை அவள் உள்வாங்கி பேச தொடங்கினாள். She did not know how to forgive her. எப்படி மன்னிக்கணும்னு அவளுக்கு தெரியாது. She did not know how to love her. அவளை எப்படி அன்பு செய்யணும்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. But she made that decision. ஆனா ஒரு தீர்மானம் செய்தாள். Lord, I'm committed to you. ஆண்டவரே, நான் என்னை உமக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். I don't know how to do it. அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. Please teach me. ஆண்டவரே, எனக்கு கற்றுத் தாரும். And the spirit of God took over. ஆவியானவர் அவளை ஆட்கொண்டார். What she spoke in 1.5 hours broke the hardened heart. அந்த பெண்மணியுடைய இதயத்தை அது உடைத்தது. 1.5 மணி நேரம் அவள் பேசிய அந்த வார்த்தைகள் அவளுடைய கடின இதயத்தை உடைத்து சுக்குநூறாக்கியது. After 1.5 hours they were in each other's arms. 1.5 மணி நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொண்டார்கள். God had poured love into their relationship. அவர்களுடைய உறவிலே கடவுள் அன்பை பொழிந்தார். Unforgiveness was gone. அவங்களை மன்னிக்கும் மனமின்மை மறைந்து போனது. And she came back home. அவள் திரும்ப வீடு வந்தாள். And she said to me. அவள் என்னிடம் சொன்னாள். Brother, I now realize. சகோதரரே, இப்பந்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். All this time I wanted to forgive her. இவ்வளவு நாளும் நான் அவளை மன்னிக்கணும்னு நினைச்சேன். With my ability. என்னுடைய சொந்த திறமையை வைத்து மன்னிக்கணும் நினைச்சேன். Doesn't matter. Let them work. Let them work, Papa. என்னுடைய சக்தியால நான் மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. But when I committed myself to God, ஆனால் இயேசுவுக்கு என்னை நான் கடவுளுக்கு என்னை நான் அர்ப்பணித்த போது I don't know how to do it. எனக்கு எப்படி என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியல. I don't have the ability to do it. அதற்கான ஒரு ஆற்றல் என்னிடம் இல்லை. But I set my mind to do it. ஆனா எனக்கு மனசை அதுக்கு நான் தயாரித்து கொண்டேன். I'm going to go up and do it. நான் போய் அதை செய்வேன் அப்படினு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து கொண்டேன். When I was in the car there was a war inside of me. நான் கார்ல போகும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. Every thought was saying go back home. சாத்தான் என்ன சொல்லுச்சு? திருப்பி போயிரு திருப்பி போயிரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது. When I reached the house, go back home. நான் அந்த வீட்டை அடைஞ்ச உடனே திரும்பவும் அதான் சொல்லிச்சுது. When she did not welcome me, go back home. அடுத்தாலே சொல்லிச்சு, ஒன்னாவா வரவேற்கல இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு மரியாதை வீட்டுக்கு மிதிக்க கூடாது, போயிரு அப்படின்னு சொல்லிச்சுது. ஆனால் நான் என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். எந்த எதற்கு அர்ப்பணித்தேன்? இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தின் வழியாகத்தான் I trusted the Lord. நான் கடவுளை நம்பினேன். Kept my mind stayed on God. கடவுளை சார்ந்து என்னுடைய மனதை செலுத்தினேன். The peace of God came into me first. கடவுளுடைய அமைதி எனக்குள்ளே கடந்து வந்தது. Bringing in the power of God. அது அமைதி வரும்போது அவருடைய ஆற்றல் எனக்குள்ளே கடந்து வந்தது. By which I could forgive and love that person. அந்த ஆற்றல் வழியாக கடவுளுடைய ஆற்றல் வழியாக அவளை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடிந்தது. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் உண்மையிலேயே கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இறை வார்த்தைக்கு நம்மையே நாம் அர்ப்பணமாக்கி இருக்கிறோமா? நமக்கு சக்தி இல்லாவிட்டாலும், எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாவிட்டாலும், ஆனா என்னுடைய மனதிலே ஒரு தீர்மானம் நான் செய்து கொண்டேன். Now you will experience the peace of God. இப்படி நீ தீர்மானம் செய்தால் உடனடியாக உங்க மனதுக்குள்ளே கடவுளுடைய அமைதி கடந்து வரும். You will see God guarding you and protecting you. நீங்கள் கடவுள் உங்களை பாதுகாப்பதையும் உங்களை பராமரிப்பையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். Just check our life. நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். Are we people who are committed? நான் உண்மையிலே அர்ப்பணமானவர்களா? You know, for me,
என்ன பொருத்தமட்டில் நாகர்கோயிலுக்கு வரணும்னா இந்த வருஷத்தம் தொடக்கத்திலேயே அதுக்கு டேட்டு கொடுக்கணும். So once the date is given, ஒரு முறை நான் இந்த இந்த தேதியில் வர்றேன்னு சொல்லி சொல்லிவிட்டால் no matter what happens, என்ன நடந்தாலும் I'm committed to that date. ஏன்னா அதுக்கு பொறுப்பு கட்டாயம் அந்த இதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். என் மனசுல அப்படியே உறுதியா தீர்மானிச்சிட்டேன் அந்த டேட்ல நான் அங்க நிப்பேன் அப்படின்னு சொல்லி. Look here, look here. If your mind gets distracted with this sound, there are bigger sounds in this world. இந்த ஒரு சின்ன சத்தமே உங்களை வந்து உங்க கவனத்தை சிதறடிச்சா வாழ்க்கையில பெரிய பெரிய சத்தம் எல்லாம் கேட்கும். We are learning here how to keep your mind stayed on God, and a sound is coming and your mind is gone away from God. இங்க உங்களுக்கு கட்டித்தர்றோம் எப்படி இந்த மாதிரிப்பட்ட தொந்தரவெல்லாம் இருந்தாலும் சத்தங்கள் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையில எப்படி நம்ம ஊண்டி நிற்கிறது கவனத்தை செலுத்துறது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தரோம். சரியா? அந்த உங்க மனசு அங்கேயே போனோம் விரும்புறீங்களா? நோ தேசே. Praise God. Praise God. Hallelujah. 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 So ask a question to yourself, am I committed to God's word? உங்களுக்குள்ளே நீங்க ஒரு கேள்வி கேட்டுடுங்க, உண்மையிலே நான் என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துள்ளேனா? Come on. நீங்க என்ன சொல்றீங்க? Are we committed to God's word? உண்மையிலே இறை வார்த்தைக்கு உங்களை முழுசா நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களா? Or is our commitment all the time wavering? அப்படியா? இல்லை அப்பப்போ அர்ப்பணிச்சுக்கிடுறது, அப்பப்போ கொஞ்சம் விலகி போயிடுறது, நழுவுறதும் அந்த மாதிரி பட்டி இருக்கிறோமா? ஒரு தடுமாற்றம் இருக்குதா? இந்த கடவுளுடைய நிறைவை கடவுளுடைய சமாதானத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிய திறவுகோல் எல்லாவற்றிற்கான அந்த திறவுகோல் இதுதான். என்னது? அர்ப்பணம். அர்ப்பணம். Hallelujah. Hallelujah. So when your mind is stayed on God's word, you have perfect peace. இறை வார்த்தைகளே நீங்க அப்படியே ஊன்றி நின்றால் உங்களுக்கு நிறை சமாதானம் கிடைக்கும். Let us take an example of Jesus. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். Jesus had chosen the 12 disciples. இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்வு செய்தார். He had trained them for 3.5 years. 3.5 வருஷம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். And now he knew that his time had come. அவருக்கு நேரம் வந்துவிட்டது என்று அவர் உணர்ந்தார். To go through the final conflict, the crucifixion. கடைசியாக அவர் சிலுவை சாவுக்கு கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் உணர்ந்தார். And that night he had a last supper with them. அவர்களுக்கு இறுதி இராவுணவை கொடுத்தார். They are all sitting there. அவர்கள் எல்லாம் அப்படி சுற்றி அமர்ந்திருந்தார்கள். He can see Judas. அங்கே அவர் யூதாஸையும் பார்க்க முடிந்தது. Within a few hours. கொஞ்ச நேரத்துல he is the one who is going to betray. இவன் தான் என்ன வந்து காட்டி கொடுக்க போறான். He is the one who is going to hand over Jesus to the authorities. அந்த அதிகாரிகளுக்கு இயேசுவை இவன் தான் கையளிக்க போகிறான். Did Jesus know about it? இயேசு கிறிஸ்துக்கு அது முன்னாலே தெரியுமா தெரியாதா? Hello, did Jesus know about it? அவருக்கு தெரியுமா? Yes, he knows. But did he allow those negative thoughts to have a hold on him and change his thinking? ஆனா அவருக்கு தெரிந்த பிறகும் இந்த சிந்தனை அவருக்கு இந்த எதிர்மறை சிந்தனை இவன் ஒருத்தன் காட்டி கொடுப்பான் காட்டி கொடுப்பான் காட்டி கொடுக்கான்னு சொல்ல சிந்தனை அவரை ஆட்கொள்ள அல்லது அவருடைய அர்ப்பணத்தை குறைக்க அவர் அனுமதித்தாரா? Did he allow those negative emotions to have a hold on him? அவர் மேல அது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறை சிந்தனை ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சாரா? Did he have those negative emotions to have control over him that he began to hate Judas? அதனால இந்த சிந்தனை அவரை ஆட்கொண்டு யூதாஸை அவர் வெறுத்தாரா? Hello, are you with me? புரியுதா? அவர் வெறுத்தாரா? No. Okay, second. இரண்டாவது. Peter is sitting there. அங்கே பேதுரு உட்கார்ந்து இருக்கிறாரு. Does he know that he is going to deny him? இவர் இவரை மூன்று முறை மறுதலிக்க போறார்னு சொல்லி இவருக்கு தெரியுமா தெரியாதா? Before morning comes, he is going to deny him 3 times. காலை வருவதற்கு முன்பு நீ என்ன மூன்று முறை மறுதலிக்க போறாங்கிறது நல்லாவே தெரியும். Not only deny him. அவரை மறுதலிப்பது மட்டும் இல்ல. But say that he doesn't even know him. அவரை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியும் சொல்லக்கூடிய ஒரு நிலை. He is going to creep in
Peter. இவர் பயப்பட போறார். பயம் அவருக்குள்ளே அவரை ஆட்கொள்ள போகிறது. Now did that change Jesus's thinking? இது இயேசுவினுடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்றியதா? No. Did Jesus allow those negative emotions to have a hold on him? இந்த எதிர்மறை சிந்தனைகள் அவரை ஆட்கொள்ள இயேசு கிறிஸ்து அனுமதித்தாரா? Was he still in perfect peace? அவர் நிறைவான சமாதானத்தில் அவர் இருந்தாரா இல்லையா? Was he still thinking that God is in control of his life? அவர் இப்படி சிந்திக்கவில்லையா? எல்லாவற்றிற்கும் யார் முழு பொறுப்பில் இருக்கிறார்? கடவுள் பார்த்துக் கொள்வார். அவருடைய கட்டுப்பாடுகளில் தான் எல்லாம் இயங்குகிறது என்று அவர் நினைக்கவில்லையா? He was looking at the 10. மற்ற 12 10 பேரையும் பார்த்தார். Did he know that everyone would run for their life? எல்லாரும் துண்டக்கான துணியை காணனே இவரை பிடிச்ச உடனே ஓடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாதா? Come on. தெரியுமா தெரியாதா? Did he allow those negative emotion to hold on him? இந்த சிந்தனை அவரை பாதிக்க அவர் விட்டாரா? இல்ல. So 3.5 years of training. 3.5 வருஷம் பயிற்சி கொடுத்திருக்காரு. And now is the time to pass the test. ஏனி இப்போ அந்த அவருக்கு கொடுத்த பயிற்சிக்கு பரிசோதனை நடத்த போறாரு. And he knows. அவருக்கு தெரியும். That every one of them are going to fail. எல்லாரும் அந்த பரிச்சையில எல்லாம் ஃபெயில் ஆக தான் போறாங்க. ஒருத்தரும் பாஸ் ஆக போறது இல்ல. All his labor of 3.5 years was going to fail. 3.5 வருஷம் கொடுத்த எல்லா பயிற்சியும் அப்படியே போகாதான் போக போகுது. Was Jesus irritated? இயேசு கிறிஸ்து அது எரிச்சலை உண்டாக்கியதா? Was he angry? அவர் கோபப்பட்டாரா? Was he depressed? அவர் ரொம்ப மனசோர்வு கொண்டாரா? Was he bitter? அவர் அவங்களுக்கு மேல ரொம்ப கோபம் கொண்டாரா? Or was he in perfect peace? இல்ல, அவர் வந்து நிறைவான சமாதானத்தில் இருந்தாரா? Come on. எதுல இருந்தாரு? Perfect peace. In our life, நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். What are the things that are drawing us away from being stayed on God's word? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையில நாம ஊன்றி இருப்பதற்கு சார்ந்து இருப்பதிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சக்திகள் எது? Do we allow our negative emotions to get us into irritation, anger and bitterness? எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்ச்சிகள் நம்மை எரிச்சலூட்ட, கோபமூட்ட, காழ்ப்புணர்வு கொள்ள நாம் அனுமதிக்கிறோமா இல்லையா? So we allow. So do you mean to say Jesus was not a human?